Hi, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வரகரிசி பிரியாணி பண்ண போறோம். சோ சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ அந்த பர்టిక్యులரா வரகு, சாமை, தினை, ராகி, கம்பு இதெல்லாம்மே ரொம்ப நல்லது. சும்மா வெறுமே வரகு செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. சோ குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி, மாக்கி சரி இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும். அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. டயட்ல இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஃபைபர் இருக்கு. மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வந்து வரகரிசி பிரியாணி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வரகரிசி பிரியாணி ரெடி பண்ண தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வரகரிசி ஒரு டம்ளர், பெரிய வெங்காயம் ரெண்டு, தக்காளி ரெண்டு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம், பச்சைப்பட்டாணி 100 கிராம், கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து எலுமிச்சைப்பழம் அரை எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, இது நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1, பச்சை மிளகா 2, லைட்டாக கீறிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் நெய் டேஸ்ட்டுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா உருகட்டும் நெய். இப்போ வந்து நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. நம்ம வந்து மற்ற ஸ்பைசஸ் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கிறோம். ஸ்பைசஸ் நல்லா வந்து மணம் வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதை போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்லைஸாக, அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறோம். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க, ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமேல் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வரகு வந்து நம்ம 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வைக்கணும். ஸோ நான் அதில் இருந்தாலும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வெங்காயம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு போய் பார்க்கலாங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். இதை நல்லா வணக்கி விடுங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்க போகிறோங்க. 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மஷி ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நல்லா மஷி ஆயிடுச்சு. இந்த இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கேரட், நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி. ஸோ இது நல்லா 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் விடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி
அடுத்தது கரம் மசாலா தேவையான அளவு கொஞ்சமா மஞ்சத்தூள் சோ இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தேவைப்பட்டா நீங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்கிரிடியன்ட்ஸ்ல சொல்ல பட் நான் ஆட் பண்றேன் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் நம்ம இனி நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தழை புதினா ஆட் பண்ணிக்கிறோம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் புதினா இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வரகு வந்து உள்ள கொட்டிக்கலாம் இது நல்லா 10 நிமிஷம் வரகரிசி வந்து சோக் ஆயிடுச்சு இதை வந்து நல்லா கழிஞ்சிட்டு நம்ம உள்ள கொட்டிக்க போகிறோம் இப்போ வந்து வரகரிசி வந்து கொட்டிட்டு இதை நல்லா mix பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அதனால நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ வந்து லெமன் ஜூஸ் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம் நம்ம வெயிட் பண்ணலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வரகரிசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிருஷ்ணாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்